हाई फ्रेंड्स अस्सलाम वालेकुम वेलकम टू माय चैनल तमिल मामी एसजी இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ ரொம்பவே வித்தியாசமான வீடியோ தான். நம்ம சேனலில் நிறைய விளாக்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் ஷாப்பிங் வீடியோ, அவுட்டிங், அப்புறம் சமையல் எல்லாமே நான் வந்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு பக்கத்தில் இங்கேருந்து வந்து கொஞ்சம் தூரம் நாங்கள் பைக்கில் தான் போயிருந்தோம், செம்பவாங்க அப்படிங்கிற ஏரியா. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கப்பல் வந்து செய்கிற இடம் இருக்கும். கப்பல் செய்கிற இடத்துல வேலை பார்க்குற ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த பங்களா வீடு இந்த மாதிரி வீட்டில் தான் வந்து தங்குவாங்க. அது அவங்களுக்காண்டி கட்டப்பட்டது தான். இந்த பில்டிங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய பில்டிங்ஸு. இது வந்து பிரிட்டிஷ்காரவங்க இருந்த காலகட்டத்தில் கட்டப்பட்டது. சிங்கப்பூரில் இப்போ வந்து அழகாக வந்து பராமரிச்சுட்டு வராங்க. இந்த இடம் வந்து மெயினாக வந்து நான் ஏன் போனேன் அப்படின்னா, நான் வந்து இந்த இடம் வந்து பகல்லையே பார்த்திங்கன்னா ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடமாக இருக்குது. கொஞ்சம் பேர் தான் நான் பார்த்தேன் அந்த சைடு போகும்போது, கொஞ்சம் பேர் தான் நடந்து போயிட்டு இருந்தாங்க. இப்போ இரவில் வந்து எவ்வளோ வந்து பயமாக இருக்கும் அந்த இடம். நான் வந்து திருப்பி பார்க்கணும், என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு எங்கள் வீடெலாம் இருக்குது கப்பல் செய்கிற இடம் பக்கத்தில், நீ வரியான்னு கேட்டாங்க. ஓகே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நான் வந்து போயிருந்தேன். வந்து பகல்லே பார்க்கும்போது ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு ஏரியாவாக இருந்துச்சு. வீடியோக்கு இடையில் நான் ஒரு வீட்டுக்குள்ளே போயிருக்கேன், நீங்கள் பாருங்கள். பட் ஆனால் வந்து வீடெலாம் வந்து லாக் பண்ணி தான் இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஏரியாவில் வந்து ரெண்டலுக்கெலாம் ஆள் அந்த வீட்டிலலாம் ரெண்டலுக்கு இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த பாருங்கள், ஒவ்வொரு ஆள் தான், ஒரு வெள்ளைக்காரவங்க பார்த்தேன், அப்புறம் வந்து சைனீஸ்லாம் இருந்தாங்க, வந்து தமிழ் ஆட்களும் இருந்தாங்க. மிக்சடாக இருந்துச்சு பார்க்க. ஆனால் ஒவ்வொரு நிறைய பேர் அங்கே இல்லவே இல்லை. ரொம்பவே வந்து அப்படியே அமைதியாக இருந்துச்சு இடம். இந்த இடம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம்தான், அதனால தான் சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வீடியோ எடுத்திருக்கேன். இது வரைக்கும் வந்து இந்த மாதிரி ஹவுஸ்லாம் பார்க்காதவங்க சிங்கப்பூரில் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது வேணும்னா ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து அவங்க பார்ப்பாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து ஒயிட் அண்ட் பிளாக் தான், பில்டிங்ஸ் எல்லாமே ஒயிட் அண்ட் பிளாக் பில்டிங் தான். அப்படியே இன்னைக்கு கட்டின மாதிரி புதுசாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகாக வந்து இங்கே சிங்கப்பூரில் வந்து பராமரிச்சுக்கிட்டு வராங்க. இப்போ தான் நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, சிங்கப்பூரில் புதுமையான இடம் நினச்சிங்கன்னா வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. கமெண்ட்டில் வந்து எனக்கு வேறு ஏதாச்சும் ப்ளேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோ வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ இந்த வீட்டுக்குள்ளே தான் நான் போகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து உள்ளே போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாடியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆறு வீடுன்னு நினைக்கிறேன். ரொம்பவே பயமாக இருந்துச்சு, ஏன்னா நான் மட்டும்தான் உள்ளே என்ட்ராகி போய் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்டு வீடு ஆப்போசிட் இருந்துச்சு. அப்புறம் நான் ரெண்டாவது மாடிக்கும் போனேன். மூணாவது மாடி போகிறப்ப வந்து ரொம்பவே பயமாக இருந்துச்சு, ஏன்னா பாதுகாப்பு இல்லாமல் டக்குன்னு போகக்கூடாது. ஆனால் நான் உள்ளே போயிட்டேன், நீங்களே பாருங்கள். திரும்பி வரும்போது எடுத்தேன் ஓட்டம், அவ்வளோ ஸ்பீடாக இறங்கி வந்துட்டேன். இந்த காமெடியில் சொன்ன மாதிரி பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குங்கிற மாதிரி தான். பாருங்கள், மொத்தம் வந்து ஆறு வீடு. ஆக்சுவலி நான் ரெண்டாவது மாடிலேயே இறங்கிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறமா வண்டியில் வந்து பார்த்தா இங்கே பாருங்கள் ஒரு மரம். அதை பார்த்தா இந்த ஊர்லலாம் வயல்லலாம் இருக்கும் பேய் மரம் அந்த மாதிரி ஒரு மரம், என்னடா கொடுமையாக போச்சு அப்படின்ட்டு வந்துச்சு. ஆனால் ரொம்பவே வந்து எனக்கு புதுமையான அனுபவமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போனதில்லை, ஃபஸ்ட் டைம் தான் நான் வந்து இங்கே போயிருந்தேன்.
அப்புறம் சில வீடு பார்த்தீங்கன்னா தர வீடு மாதிரி இருந்துச்சு. அதில் வந்து ஆட்கள்லாம் துணிலாம் காய போட்டிருந்தாங்க. நான் பார்த்தேன் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஆட்கள் வந்து நடமாட்டம் இல்லாமல் இருந்தாலும் கூட ரொம்பவே வந்து க்ளீனாக வச்சுருக்காங்க. நான் இரவு நேரத்தில் வந்து சாப்பாடெலாம் ஆர்டர் பண்ணுவாங்க நினைக்கிறேன் இந்த ஏரியாவில். கண்டிப்பாக வந்து ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வந்து நம்ம தேங்க்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி இடத்துக்கெலாம் இரவு நேரத்துலலாம் போகிற மாதிரி இருக்கும். பகலே பாருங்க ஆளே இல்லை. இப்போ இரவுல எப்படி இருக்கும்? அந்த வீட்டுக்கு போயிட்டு நாங்கள் திரும்ப வரும்போது பார்த்தா இந்த வீட்டில் பாருங்க ஒரு ஆள் நிற்கிறாங்க. இன்னும் ஒரு ஆள் நிற்கிறாங்களேன்னு பார்த்தா அது பொம்மை. ஆக்சுவலி வந்து அந்த ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி ஒரு பெரிய தாய் நிற்க வச்சுருந்தாங்க. நான் உண்மையாகவே வந்து பயந்துட்டேன் பார்த்து. அப்புறம் ஆனால் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த வீடு உள்ளே எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நெக்ஸ்ட் டைம் போனாக்கா யாராவது இருந்தாங்கன்னா நம்ம ட்ரை பண்ணலாம். ஃபஸ்ட் டைமாக இருக்கிறதுனால வந்து நாங்கள் ஜஸ்ட் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அழகாக இருக்கு பாருங்க. ஆனால் இந்த மாதிரி வந்து இடத்துல வந்து தனியாக இருக்கிறதுங்கிறது சிரமம். ஏன்னா வந்து கம்யூனிகேஷன் கம்மியாக தான் இருக்கும் தனித்தனி வீடாக இருக்கிறதுனால. இப்போ நாங்கள் இருக்கிற வீட்லேயே பார்த்தீங்கன்னா நெய்பர்ஸ்லாம் வந்து வீடை திறந்து பார்த்தா தான் ஹாய் சொல்லுவோம். மற்றபடி பேசுகிறதுலாம் ரொம்ப கம்மி தான். வெளியில் எங்கேயாவது போனால் தான் வந்து பேச முடியும். யாராவது பார்த்தா இல்லைன்னா ரிலேஷன் வீட்டுக்கு போனால் நம்ம பேசிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மாதிரி வீடுகளில் தான் வந்து நாங்கள் இருக்கோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 13 மாடி 12 மாடி அந்த மாதிரி உள்ள வீடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் தமிழ் மாமின் எஸ்ஜி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.